நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்களை, நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய துணைத் தலைவருமான டாக்டர் அப்துல் சமத் சமாதானி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய அமைப்பு செயலாளருமான திரு முகமது பஷீர் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய பொருளாளர் திரு அப்துல் வகாப் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில துணைத் தலைவர் திரு நவாஸ்கனி அவர்களே, இந்திய யூனியனுடைய முஸ்லீம் லீக் தமிழ்நாடு மாநில பொருளாளர் திரு ஷாஜஹான் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் பாத்திமா அவர்களே, கேரள மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு சலாம் அவர்களே, தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்களே, கேரள மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஐயுஎம்எல்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய சகோதர சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்களின் ஒருவனாக உங்கள் மாநாட்டிற்கு நான் வந்திருக்கிறேன். மன்னிக்கவும், நம்ம மாநாட்டுக்கு வந்திருக்கிறேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த பவள விழா நிகழ்ச்சியை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த அகில இந்திய மாநாட்டில் கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு, குறிப்பாக பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பரிபாடியில் பங்கெடுக்கான் வேண்டி கேரளத்தில் நின்று வந்துட்டு நல்ல என்ற பிரியப்பட்ட மலையாளி பந்துக்களுக்கும் என்ற வணக்கம். நம்முடைய பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் எப்பொழுது என்னை அழைத்தாலும், அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், அவர் அழைத்தால் நான் வராமல் இருந்ததில்லை. விரைவில் டெல்லியில் நடைபெறவிருக்கக்கூடிய மாநாட்டிற்கு வந்திட வேண்டும் என்று இந்த மாநாட்டில் நம்முடைய பேராசிரியர்கள் எனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். உறுதியோடு சொல்லுகிறேன், வருவேன், வருவேன், வருவேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அமைப்பு 1948 ஆண்டு மார்ச் 10 நாள் அன்று
கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத்தவர்களால் அவரை தலைவராக கொண்டு தொடங்கப்பட்டது. அதனுடைய 75வது ஆண்டு பவள விழாவை இப்பொழுது நாம் எழுச்சியோடு ஏற்றத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அமைப்பாக மட்டுமில்லாமல் பிற்படுத்தப்பட்டோர் விளிம்பு நிலை மக்களுக்கான அமைப்பாகவும் செயல்பட்டு வருகிறது என்பது உள்ளபடிய பாராட்டுக்குரிய ஒன்று. இத்தகைய சமூக நீதியினுடைய கோட்பாடுதான் நான் இங்கு வருவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. பவள விழா கொண்டாடக்கூடிய இந்திய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்குமான தொடர்பு என்பது இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. தலைவர் கலைஞர் அவர்களை உருவாக்கியதில் தந்தை பெரியார் நடத்திய குடியரசு இதழைப் போலவே தாருல் இஸ்லாம் என்ற இதழுக்கும் பங்குண்டு. மிகச் சிறு வயதிலேயே தாருல் இஸ்லாம் இதழை படித்து தான் விழிப்புணர்வு பெற்றதாக தலைவர் கலைஞர் அவர்களே எழுதியிருக்கிறார் நெஞ்சுக்கு நிதியில. என்னுள் சிந்தனை மாற்றம் ஏற்படுத்தியவர்களில் தாவூத் ஷாவுக்கும் பங்குண்டு என்று தலைவர் கலைஞர் சொல்லியிருக்கிறார். இன்னும் சொன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் இணைக்க பாலமாக இருந்ததே இஸ்லாமிய சமுதாயம்தான். திருவாரூரில் நடைபெற்ற மிலாது நபி விழாவுக்கு பேச வந்த அறிஞர் அண்ணா அவர்கள், இந்த ஊரில் கருணாநிதி என்றால் யார், அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். சிறு பையனாக தன் முன்னால் கலைஞரை பார்த்தார். கட்டுரை எழுதுவதில கவனம் செலுத்தாமல் படி என்று சொல்லியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆனால் அதன் பிறகுதான் எனக்கு அரசியல் ஆர்வமே வந்தது என்று கலைஞர் அவர்கள் எழுதியிருக்கிறார். இது ஒரு இனிமையான ஒரு முரண். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பள்ளி காலத்தில் கலைஞருக்கு உற்ற தோழனாக இருந்து உதவி செய்தவர் அசன் அப்துல் காதர் என்ற இஸ்லாமியர். கையெழுத்து இதழாக இருந்த முரசொலியை அச்சில் வெளியிட கலைஞர் திட்டமிட்ட போது அதனை அச்சிட்டு கொடுத்தவர் கருணை ஜமால் என்கிற இஸ்லாமியர். உள்ளூரில் உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்த தலைவர் கலைஞர் அவர்களை சேலம் மாடர்ன் தியேட்டருக்கு அழைத்துச் சென்று மாபெரும் கதை வசனகர்த்தாவாக அடித்தளமிட்டவர் யார் என்றால் கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள். இப்படி ஒரு தலைவன் உருவாகி வருகிறார் என்பதை தமிழ்நாட்டுக்கு சொல்லக்கூடிய வகையில் கள்ளக்கூடை கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்று தனது கம்பீர காந்த குரலால் ஒழித்தவர் மறைந்தும் மறையாமல் நமது காதுகளை ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாகூர் அனிஃபா அவர்கள். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை 1967 சட்டசபை தேர்தலில் உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த மாற்றத்தை உருவாக்க பேரறிஞர் பெருநகரிஞர் அண்ணா அவர்கள் தன்னோடு யாரை இணைத்துக் கொண்டார் என்றால் கண்ணியத்திற்குரிய காயிதம் இழுத்தவர்களைத்தான். இப்படி இஸ்லாமியர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இஸ்லாமியருக்கும் கலைஞருக்கும் நட்பானது யாராலும் எவனாலும் எந்த கொம்பனாலும் பிரிக்க முடியாது. கடந்த 5ஆம் தேதி முரசொலி நாளிதழில் கலைஞரும் நானும் என்ற அந்த தலைப்பில் நம்முடைய பேராசிரியர் அவர்கள்
எழுதிய கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது. பாசறை பக்கத்தில், முரசொலியினுடைய கடைசி பக்கத்தில், பாசறை பக்கத்தில் அது வெளியாகியிருந்தது. கலைஞர் அவர்களுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய நட்பை நம்முடைய பேராசிரியர்கள் அதில் விபரித்திருக்கிறார்கள். ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் கலைஞர் அவர்களை நான் சந்தித்து பேசுவதில் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைவது உண்டு. அவர் சொல்லுகிறார், கலைஞர் அவர்களை முஸ்லீமாக பிறக்கவில்லையே தவிர எல்லா காலங்களிலும் முஸ்லீம்களாகவே வாழ்ந்தவர் அவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் என் இதயத்தில் கலந்த எங்களில் ஒருவர் என்று நம்முடைய ஐயா காதிர் முஹிதீன் அவர்கள் மிக மிக உருக்கமாக சொல்லியிருக்கிறார். இதைவிட ஒரு பெரிய பாராட்டு இருக்கவே முடியாது. ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், சிறுபான்மையின மக்கள் அனைவரும் எங்கள் கலைஞர், எங்கள் கலைஞர்னு உரிமையோடு உச்சிமுகந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஒருவராக சிந்தித்து செயல்பட்டவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த அன்புதான் நம்முடைய பேராசிரியர் ஐயா காதிர் முஹிதீன் அவர்களுடைய கட்டுரையில மிக தெளிவாக வெளிப்பட்டிருக்கிறது. முஸ்லீமாக வாழ்ந்தார் என்று காதிர் முஹிதீன் அவர்கள் சொல்கிறார் என்றால் அது அரசியலுக்காகவோ முகஸ்தூதிக்காகவோ சொன்னது கிடையாது. அந்த அளவிற்கு முஸ்லீமுடைய சமுதாயத்திற்கு பல பங்களிப்பை கலைஞர் அவர்கள் செய்திருக்கிறார். இங்கே பேசி அனைவரும் அதை சுட்டிக்காட்டி எடுத்துச் சொன்னார்கள். அதனால்தான் ஐயா அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் சிறுபான்மை இனத்தினுடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்காக செய்து தரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களில் சிலவற்றை மாத்திரம் நான் உங்களுக்கு பட்டியலிட விரும்புகிறேன். முதல் முறை ஆட்சிக்கு வந்ததுமே மிலாது நபிக்கு அரசு விடுமுறை அறிவித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதனை ரத்து செய்தது அதிமுக ஆட்சி. மீண்டும் ஆட்சிக்கு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் மீண்டும் அரசாணை வெளியிட்டு மிலாது நபிக்கு அரசு விடுமுறையை அறிவித்தார். உருது பேச முஸ்லிம்களை பிற்படுத்த பட்டியலில் சேர்த்தவர் கலைஞர் அவர்கள். சிறுபான்மையின நல ஆணையத்தை தொடங்கியவர் கலைஞர் அவர்கள். வக்பாரியத்து சொத்துக்களை பராமரிக்க முதல் முதலில் மானியம் வழங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தொடங்கியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். உருது அகாடமியை தொடங்கியவர் கலைஞர் அவர்கள். காயிதே மில்லத் பணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கி இடம் ஒதுக்கியவர் கலைஞர் அவர்கள். பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5% உள்ஒதுக்கீடு கொடுத்தவரும் கலைஞர் அவர்கள் தான். காயிதே மில்லத் மகளிர் கல்லூரியை உருவாக்கியவர் கலைஞர். காயிதே மில்லத் ஆண்கள் கல்லூரிக்கு இடம் கொடுத்தவர் கலைஞர். இப்படி எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்லாமியர்கள் வேறு, தான் வேறு என்று கலைஞர் அவர்கள் நினைத்ததில்லை. இங்கே குறிப்பிட்டார்களே, இஸ்லாமிய சமூகத்தவர் நன்றி தெரிவிக்கக்கூடிய விழா நடத்திய போது எனக்கு நன்றி சொல்லி உங்களிடமிருந்து என்னை பிரித்து விடாதீர்கள் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே வழித்தடத்தில்தான் நமது திராவிட மாடல் அரசும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கழக அரசு அமைஞ்சதும் சிறுபான்மையினர் ஆணையம் அமைக்கப்பட்டது. சிறுபான்மையினர் விடுதியில் பண்டிகைகளுக்கு சிறப்பு உணவு தரப்படுகிறது. உலாமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியங்களில் பதிவு செய்துள்ள உறுப்பினர்களுக்கான உதவித்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மை நல அலுவலகங்கள் கட்டப்பட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேனி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம் ஆகிய 3 மாவட்டங்களில் முஸ்லீம் உதவி சங்கம் துவங்க ஆணையிடப்பட்டுள்ளது. உலாமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டுள்ளன. உலாமாக்கள் மற்றும் பணியாளர்கள் வாரிய உறுப்பினர்களுக்கு சைக்கிள் வழங்கப்படுகிறது.
தமிழ்நாடு வக்வாரியத்துக்கான நிர்வாக மானியம் அதிகரிக்கப்பட்டு நான்கு வக்பு சரக அலுவலகங்களுக்கு சொந்த கட்டடம் கட்ட அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பள்ளி வாசல்கள், தர்காக்கள், வக்பு நிறுவனங்களை பழுதுபார்ப்பதற்காக ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய மாற்றப்பட்டுள்ளது. வக்பு சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை, இவை அனைத்தும் 20 மாதங்களில் செய்து தரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள். இவைகள் அனைத்தும் நீங்கள் கோரிக்கை வைக்காமலேயே செய்து தரப்பட்டக்கூடிய திட்டங்கள். இந்த மாநாட்டை ஒட்டியும் சில தீர்மானங்களை நீங்கள் எனக்கு போட்டிருக்கிறீர்கள். முதலமைச்சர் நடந்தார்னா கோரிக்கை இல்லாம இருக்காது, அதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறது, செய்து தரக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது, அதை நான் மறக்க மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். பிறப்பு இறப்பு திருமணங்களை பதிவு செய்யும் அதிகாரத்தை கேரள மாநிலத்தில் உள்ளது போல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்கணும் என்பது, அது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வச்சிருக்கிறீங்க. உங்கள் கோரிக்கைகள் முறையாக பரிசீலிக்கப்படும், நியாயமான சாத்தியமுள்ள கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும். நான் உறுதியோடு இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, நீண்ட காலமாக சிறையில் இருக்க முஸ்லீம் சிறைவாசிகளை கருணை அடிப்படையில் விடுதலை செய்யும் என்கிறது. 14 முதல் 28 ஆண்டுகள் வரை சிறைவாசத்தை முழு தண்டனையா காலமாக கருதி கருணை அடிப்படையில் விடுதலை செய்யணும் அல்லது பரோல் விடுப்பு வழங்கணும்னு கேட்டிருக்கிறீங்க. நம்முடைய கழக ஆட்சி அமைஞ்சதும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி என் ஆதிநாதன் அவருடைய தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவை அமைச்சோம். மிக அதிக ஆண்டுகள் சிறையில் விசாரணை கைதிகளாக இருப்பவர்களை மனிதனை அடிப்படையில் விடுதலை செய்வது குறித்து ஆராய்வதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டது என்பதை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. இந்த குழுவினுடைய பரிந்துரைகள் அரசிடம் வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட இது குறித்து கோப்புகளை பார்த்துவிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். விரைவில் அவை ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பவள விழா நாள் என்று ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொள்வதாக நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க. காலையில் ராஜாஜி ஹாலில் அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு காட்டியிருக்கிறீங்க. இந்திய குடிமக்களாகிய நாங்கள் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டிருப்போம். சமூக நீதி, சமத்துவம் மற்றும் உண்மையான அரசியல் ஜனநாயகத்தை மேம்படுத்துவோம். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை நிலைநிறுத்துவோம். சமூக நல்லிணத்தை பாதுகாக்கவும் இதயங்களின் இணைப்பை வலுப்படுத்தவும் பாடுபடுவோம். இந்நாட்டு மக்களின் அமைதி, சமாதானம் மற்றும் செழிப்புக்காக உழைப்போம் என உறுதிமொழியை வடிவமைச்சிருக்கீங்க. இதனை வாசித்த போது இது நான் எழுதிய உறுதிமொழி போலவே இருந்துச்சு. இந்த உறுதிமொழி உணர்த்துகிறது. இன்றைய திராவிட மாடல் ஆட்சியானது இத்தகைய சமூக விழுமியங்களை கொண்டதாக செயல்பட்டு வருது. இதே சமூக விழுமியங்கள் இந்தியா முழுமைக்கும் பரவ வேண்டும். இந்தியாவை காப்பாற்றும் ஆற்றல் சமூக நீதி, சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய மூன்று கருத்துகளுக்குத்தான் உண்டு. எல்லைகளை காப்பாற்றுவது முப்படைகள் என்றால், எண்ணங்களால் நாட்டை காப்பாற்றுவது இந்த மூன்று கருத்தியல்கள் தான். ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே உணர்வு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, இப்படி ஒற்றத்தன்மை கொண்டதாக இந்தியாவை மாற்ற நினைப்பவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள், சகோதரத்துக்கு விரோதமானவர்கள், சமதர்மத்தை ஏற்காமல் இருக்கக்கூடியவர்கள். சூதாட்டத்திற்கு எதிரான சட்டத்திற்கு கூட ஒப்புதல் தர மறுக்கிறது.
நான்கு மாதங்கள் கழித்து மாநில அரசுக்கு இதுபோன்ற சட்டத்தை நிறைவேற்ற உரிமை இல்லை என்று சொல்லுகிறார். இந்த ஒரு சாதாரண சட்டத்தை கூட நிறைவேற்றுவதற்கு உரிமை இல்லாத மாநிலத்துக்கு தான் அவர் ஆளுநராக இருக்கிறாரா? நான் கேட்கிறேன். நீட் விளக்கு கேட்டு அவசர சட்டம் போட்டு அனுப்பினால் அதை நீண்ட நாள் கிடப்பில் போட்டுத்தான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். பல்கலைக்கழகங்களில் வேந்தர் சட்டம் முடக்கப்பட்டு கிடக்கிறது. இதுதான் ஆளுநர் செயல்படக்கூடிய லட்சணமா? உழவர்களுக்கு எதிரான மூன்று வேளாண் சட்டம் உடனடியாக நிறைவேறும். சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை சட்டம் வேகமாக நிறைவேறும். நீட் தேர்வை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுடைய மருத்துவ கிணறை தகர்ப்பார்கள், இந்தியை திணிப்பார்கள், மாற்று மதத்தோர் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வார்கள். ஆனால் சூதாட்டத்தாலும் நுழைவுத் தேர்வாலும் உயிர்கள் பலியாவதை தடுக்க நாம் சட்டம் ஏற்றினால் அதை நிறைவேற்றாமல் தடுக்கிறார்கள். இவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேர்தலாக 2024 ஆண்டு நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அமையப்போகிறது. அந்த வெற்றிக்கு அடிப்படை ஒற்றுமை, அதுதான் தேவை. அதைத்தான் தொடர்ந்து நான் மட்டுமல்ல எல்லோரும் வலியுறுத்துகிறோம். அப்படி இணையும் கரங்களில் ஒன்று நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காகவும் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். மதம் கொண்டு நமக்கிடையே வெறுப்பு புலர்த்தான் நேர்கொண்டவர் உண்டு. 2024 எலெக்ஷன் அவரே பாடம் படிப்புக்கான உள்ள அவசரமான 2024 ஜெய்கான் நம்ம ஒருமிச்சு நிற்கணும். அதான நமக்கு விஜயகான் உள்ள மார்க்கம். இஆசையம் இந்தியா முழுவதும் எத்திக்கணும். நமக்கு ஒருமிச்சு நிற்காம், நமக்கு ஜெய்காம். ஒன்றிணைவோம், வெற்றி பெறுவோம். திராவிட மாடல் ஆட்சியுடைய தத்துவங்களை இந்தியா முழுமைக்கும் கொண்டு செல்வோம். நன்றி, வணக்கம்.